Hi friends, இன்னைக்கு நம்ம அச்சி கிச்சன்ல முஸ்லிம் வீட்டு டேஸ்ட்ல எப்படி பிரியாணி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மைக் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஈக்குவலான அளவு கறி 1/2 கிலோ கறி மட்டன் எடுத்துக்கேன். அப்புறம் ரெண்டு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளி அண்ட் ரெண்டு சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா தான் ரொம்ப முக்கியம். இதுதான் முஸ்லீம் வீட்டு பிரியாணிக்கே ஒரு தனி சுவை தருது. இது எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். பட்டை ஏலக்காய் ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு கிராம்பு எடுத்துக்கோங்க. இது மூணையும் ஒரு ட்ரை பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு லெமன், தயிர் 100 கிராம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பட்டை அண்ட் கிராம்பு வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நெய்யையும் எண்ணெயையும் ஈக்குவலான அளவு நான் 50 கிராம் ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்து 50 கிராம் ஊற்றிக்கலாம். இதில் இந்த பட்டை கிராம்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டை கிராம்பு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய ஆனியன் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிடலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை ஆட் பண்ணலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அண்ட் சில்லி ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாத்தூள் அண்ட் பிரியாணி மசாலா ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கறி வேகிறதுக்கான உப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம். இது டோட்டல் பிரியாணிக்கான உப்பு இல்லை, இப்போ கறிக்கான உப்பு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ 100 கிராம் தயிர் இதையும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். நான் 1/2 கிலோ அரிசின்றதுனால 1/2 லெமன் பிழிஞ்சிருக்கேன். டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணியே போதும். இது மூடி சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கறி நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரிசிக்கு அளவு தண்ணி வைப்பீங்கள, அதை இந்த தண்ணியையும் சேர்த்தே வச்சுருங்க. நான் இப்போ பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி வைப்பேன். ஸோ நான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் எக்ஸ்ட்ரா 3.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் போட்டுட்டு பிரியாணி மொத்தத்துக்கும் தேவையான உப்பை போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு கரெக்டாக நான் 1 விசில் தான் விடுவேன். விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான பிரியாணி ரெடி. டிப்ஸ், நீங்கள் தயிர் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு தயிர் இல்லை அப்படின்னா காய்ச்சின பாலில் 2 பச்சை மிளகாவை காம்புக்கு இல்லாமல் போட்டு வச்சுட்டு காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா கெட்டியான சுவையான தயிர் ரெடி. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.